கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோகம் அண்ணா ஜூன் 25. இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடனே ஜபத்தில் விழுத்திருங்கள். கொலசியர் 4:2. ஒவ்வொரு விசுவாசம் மற்றும் பொறுமையின் பரீட்சையிலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைய ஜபம் ஒரு தக்க சந்தர்ப்பத்தை தருகிறது. வெற்றி பெற நாம் அடைவும் ஒவ்வொரு தோல்வியும் நம் பலவீனங்களை அவருக்கு முன் ஜபத்திலே வைத்து மன்னிப்பு பெற்று இனிவரும் சோதனைகளை மேற்கொள்ள உதவியாக இருக்கும். நாம் சோதனையில் வெற்றியடையும் போதும் நாம் நம்மை உயர்த்தாமல் அவர் கரத்துக்குள் அடங்கி இருக்க ஜபம் இன்றையமதாகும். சாத்தான் நம்மை அடுத்த சோதனைக்கு உட்படுத்தும் போது ஜபம் நம்மை விழிப்புணர்வுகளாக இருக்க செய்யும். ராஜ்ய ஊழியத்தில் ஈடுபடும் போது இன்னும் அதிகமாக நம்மை ஈடுபட செய்யவும் ஜபம் அவசியமானதாக உள்ளது. எபிரேயர் 6:10-20 என்பதே. ஆமென்.